வணக்கம் ஐராபின் ப்ரோ ஆப்பிள் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஐடாக்ஸ் எபிசோட் நம்பர் ஃபைவ்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு எத்திசோட்ல நம்ம பார்க்க போறது நேத்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச் ஆப்பிளோட ஈவெண்ட்ல வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் ரிலேட்டட் ஈவெண்ட்டில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணாங்களா இல்ல சர்வீசஸ் என்னென்ன லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ நேற்று அன் அஃபிஷியல் லைவ் ஈவென்ட்ல வந்து உங்களோட சேர்ந்து நிறைய பேர்த்தோட நானும் உட்காந்து அந்த லைவ் ஈவன்ட் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் இந்த ஈவெண்ட்லேயே அனௌன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஐஒஎஸ் டுவெல் பாயிண்ட் டூ வந்து

இருக்குது சொல்லி ஓவராலாக போட்டிருந்தீங்க அண்ட் ரொம்பவே சந்தோஷம் அட் த சேம் டைம் நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆக்சுவலாக விட்டோம் அப்படின்னம்னா அந்த அப்டேட் வந்து எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தா கூட நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஐஎஸ் டுவெல் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் எந்த பிரச்சனையும் இல்லை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி ஐடியூன்ஸ் லான்ச் பண்ணி செக் அப்டேட்னு கொடுத்து உங்களோட ஐஃபோன் சமரி பேஜில் இருந்து அப்டேட்டை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க ஸோ ஐடியூன்ஸ் கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிராப்ளम्स வந்து உங்களுக்கு फिक्स ஆகும் பேட்டரி ஓவர் ஹீட் ஆகற प्रॉब्लम फिक्स ஆகும் அண்ட் நெட்வொர்க் இஸ்யூஸ் ஏதாவது இருந்தது அப்படினா फिक्स ஆகும் சோ இந்த 12.2 ல பாத்தீங்க அப்படினா நெட்வொர்க் रिलेटेड அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபீச்சர் அடிஷன்ஸ் அப்படினு சொல்லிட்டு எதுவும் புதுசா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணல பட் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ல வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க மெயினா ஸ்கிரீன் ஆன் டைம்ல வந்து டவுன் டைம் அப்படிங்கற ஒரு ஃபீச்சரை வந்து முன்ன பாத்தீங்க அப்படினா சிம்பிளா நீங்க செலக்ட் பண்ணி எந்த டைம் டு எந்த டைம்னு எல்லா நாளுக்கும் அப்ளை பண்ற மாதிரி இருந்தது இப்போ வந்து ஒவ்வொரு வார நாட்களடியும் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது விளையாட கூடாது அப்படிங்கற மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ பேரண்டல் கண்ட்ரோல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஐபேட்ல மத்த ஐபாட் டச் இந்த மாதிரி டிவைசஸ்ல வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும் ஸோ இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து அக்ராஸ் ஆப்ல வந்து பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல ஜென்ரல் அபவுட்ல போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸை வந்து அழகாக டேப் வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐஃபோனோட பிரைமரி இன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் வந்து இன் கேஸ் நீங்க ஆப்பிள் கேர் ப்ரொடெக்ஷன் பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது எப்போ அந்த வாரண்ட்டி எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க உங்களோட வாரண்டி எங்க இருக்கும்போது நீங்க ஆப்பிள் கேர் எப்போ போடணும் எப்போ அது எஸ்பை ஆகுது அப்படிங்கிற எல்லா டீடைலையும் அபவுட் செக்ஷன்ல இருந்தே நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு விட்ஜெட் கண்ட்ரோல் சென்டர் இந்த மாதிரி ஏரியாவில் சின்ன சின்ன ஐக்கான் ரீடிசைன்ஸ் பண்ணிருக்காங்க ஏர்பிளேல வந்து அந்த ஐக்கான ரீடிசைன் பண்ணியிருக்காங்க மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது இது ஓவராலா காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏர்பாட் டூ சப்போர்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இன் கேஸ் ஏர்பாட்ஸ் டூ நீங்க அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே அவைலபிளா இருக்கு ஆப்பிள் ஸ்டோர்ல அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸ் எல்லாமே வந்து பேக் இன்க்ளூடிங் ஏர்பாட்ஸ் டூ கம்பேர்டபுளாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பக் ஃபிக்ஸஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸில் வந்து ஏடி என்டி நெட்ஒர்க்கில் ஃபைவ் ஜி இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு அந்த கொஷின் வந்திருந்தது அப்போ ஐஃபோன் டென்எஸ் அண்ட் டென்எஸ் மேக்ஸ் எல்லாம் வந்து ஃபைவ் ஜி கம்பேர்டபுளா சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கமெண்ட் வந்து நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் கேட்டிருந்த ஒரு கொஷினுக்கு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக ஐஃபோன் டென்எஸ் அண்ட் டென்எஸ் மேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் சிக்ஸ்டீன் நெட்வொர்க் வந்து உள்ள எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் காம்பனென்ட் ஸோ அந்த காம்பனென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோர் அப் டு ஒன் ஜிபி பிஎஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீடு வந்து கிடைக்கிற அளவுக்கு இருக்கும் பட் ஆக்சுவல் ஃபைவ் ஜி கம்பேட்டபிளா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அது ஃபைவ் ஜி ரெடி ஃபோன் கூட கிடையாது ஐபோன் டெனஸ் அண்ட் டெனெஸ் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஜி ல ஹை அண்ட் நெட்வொர்க் வந்து கம்பேட்டபிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சோ இட் இஸ் நான் ஃபைவ் ஜி அப்படிங்கறத நான் மறுபடியும் சொல்லிடுறேன் அண்ட் என்னோட ஐபோன் டென்ல பாத்தீங்க அப்படின்னா ஐவெ டுவெல் பாயிண்ட் டூ வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தான் ஆகுது ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஆச்சு அப்படின்னா பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது சொல்ல முடியும் ஒவ்வொரு மாடலையும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது ஒரு த்ரீ டூ டேஸ்ல கண்டிப்பா நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுட்டு ஏற்கனவே பண்ணுனவங்களோட ஒப்பீனியனையும் என்னோட ஒப்பீனியனையும் சேர்த்து நம்ம செப்பரேட் ஒரு வீடியோ வந்து கொண்டு வருவோம் ஐஃபோன்ல ஐபேட்லி ஐ ஒய் ட்வெல் பாயிண்ட் என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் விட்டோம் அப்படின்னா தெரியும் அதனால நீங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணல அப்படின்னா நீங்க கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னாலும் நம்ம இன்னும் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம சேனலில் சீக்கிரமே அதுக்கு வீடியோ வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு அப்டேட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஆப்பளோட ஈவெண்ட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு தான் ஐடாக்ஸ் எபிசோட்ல பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வந்து கிரெடிட் கார்டு வந்து ஒன்னு அஃபீஷியல் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிருக்காங்க இது ஆப்பிள் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆப்பிள் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைட்டானியம் கிரெடிட் கார்டு ரோல் அவுட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் பே ஒர்க் ஆகாத இடத்துல நீங்க கார்டு யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிக்கலாம் ஆப்பிளோட அந்த செக்யூரிட்டி கான்சியஸ் வந்து இந்த ரொம்பவே இருக்கு இத நீங்க வந்து பின் நம்பர் கிடையாது உங்களுக்கு சிவிவி இந்த மாதிரி எதுவும் கிடையாது கம்ப்ளீட் வந்து ஒரு ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஆப்பிள் வந்து ரொம்ப ப்ரௌடா வந்து சொல்லியிருக்காங்க மார்க்கெட் குள்ளர் ஆகும்போது தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டா இருக்குது ஆப்பிளோட செக்யூரிட்டி அதே ஸ்ட்ராங் செக்யூரிட்டி கான்செப்ட் எல்லாமே உள்ள நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் முக்கியமா வந்து அட்ராக்டிவான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கார்டுக்கு வந்து ஆப்பிள் கார்டு நீங்க யூஸ் பண்றதுக்கு செப்பரேட்டா எதுவும் ஃபீஸ் கிடையாது பிகாஸ் இன்னைக்கு நம்ம நார்மலா வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்றோம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம நம்ம லிமிட் ஃபீ இந்த வந்து பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்த் நீங்க பே பண்ணும்போது அதுல ஏதாவது லேட் ஆயிடுச்சு அப்படின்னா லேட் பீன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக சார்ஜ் போடுவாங்க சோ அந்த மாதிரி எந்த வித சார்ஜஸும் இதுல கிடையாது அப்படின்னு ஆப்பிள் சொல்லிருக்காங்க இந்த ஆப்பிள் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் உங்களோட வாலெட் அப்ளிகேஷன்ல இருந்தே ரன் ஆகுற மாதிரி கொடுக்குறாங்க சோ ஒரு அடிஷனல் டெபிட் கார்டு மாதிரி உங்களுக்கு இன்டகிரேட் ஆகும் பட் உங்களோட பேங்க் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மெர்ச் பண்ற மாதிரி கொடுப்பாங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பேடிஎம் அப்ளிகேஷன் மாதிரி இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் சோ உங்களோட பேடிஎம் ஆப்ல எப்படி நீங்க மற்ற பேங்க் கார்ட்ஸ் என்ன பேடிஎம் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுனாலும் எல்லாத்தையும் பேடிஎம் வந்து இண்டெக்ஸ் பண்ணி ஒரே பேஜில் உங்களுக்கு காமிக்குதோ நீங்க பண்ண எக்ஸ்பென்ஸ் சேம் டைம் நீங்க ரிசீவ் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் காமிக்குதோ அந்த மாதிரி இந்த ஆப்பிள் கார்டு வந்து ஆபரேட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஆப்பிள் பே பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ரோல் அவுட் ஆகல இந்த இயர் ரெண்டுக்குள்ள ரோல் அவுட் ஆகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பாசிபிளி ஆப்பிள் வந்து கவர்மெண்டோட ஆல்ரெடி நிறைய நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது அபிஷியல் ஆப்பிள் ஸ்டோர் வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வரல அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்பிள் கார்டோட சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் வாலெட் ஆப்போட இன்டகிரேட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க இனிஷியலா அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிசிக்கல் டைட்டானியம் கார்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கிறது எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆப்பிள் கார்டு வந்து எப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்கிற வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பா நான் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் டிவி ஆப் தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டிவி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டிவி ஆப் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மத்த அப்ளிகேஷன்ஸ் மாதிரி ஐஓஎஸ் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஐஃபோன் ஐபேட் அண்ட் மேக்குக்கும் வந்து இத கொண்டு வராங்க இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்பிள் டிவியே இல்ல அப்படின்னாலும் நீங்கள் கண்டென்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தனியாக இதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் சர்வீஸ் மட்டும் நீங்க டென் டாலர் பர் மந்த் அப்படிங்கற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் நேற்று ஈவெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் டிவி சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் தான் வந்து ரொம்ப அதிகமா போச்சு நிறைய ஹாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து இதை பத்தின டிஸ்கஷன் கொண்டு வந்தாங்க ஆப்பிள் வந்து நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைம் மாதிரி செப்பரேட் ஒரு வீடியோ செக்மெண்ட் வந்து கொண்டு வர போறதா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீடியோ சர்வீஸை வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த டிவி பிளஸ் சர்வீஸ் மூலமா ஆப்பிளோட ஓன் கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் வேர்ல்டு வைட் வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்பிள் டிவி வந்து ஆல்மோஸ்ட் இந்த இயர் ரெண்டுல இந்த ஆப்பிள் டிவி அப்ளிகேஷனும் டிவி பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டென் டாலர் பர் மந்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரைம் வீடியோக்கு எப்படி இப்போ ரியர்க்கு பே பண்ணுறீங்களோ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பர் மந்த்துக்கு நீங்கள் பே பண்றீங்களோ அந்த மாதிரி இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ப்ரைம் அண்டு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டிவி அப்ளிகேஷனுக்குள்ளேயே வந்து எல்லாமே இன்டிக்ரேட் ஆகி ஒரே சர்ச் ஃபீச்சரை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு கன்டென்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருக்காது இந்த டிவி அப்ளிகேஷன்லேயே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிள் டிவி ஆப் சர்வீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிவி பிளஸ் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு கேபிள் டிவி ஆப்ஷனையும் உள்ள கொண்டு வராங்க அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய கேபிள் சர்வீசஸை வந்து உள்ள ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு மாடலில் உள்ள கொண்டு வராங்க இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது மேபி இங்கே இருக்கக்கூடிய கேபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட சன் டிவி விஜய் டிவி இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பேக்கேஜ் நெட்வொர்க் எல்லாத்தையுமே வந்து உள்ள இன்ட்ரொடியூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு பட் இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு அவங்களோட ஜியோ டெலிவிஷன் உள்ளே கொண்டு அப்புறம் தான் எப்படி மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னே சொல்ல முடியும் அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவி சர்வீஸ் வந்து கேபிள் சர்வீஸ் வந்து ஆப்பிள் டிவி மூலமா உள்ள கொண்டு வர்றது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது நம்ம இன்னுமே வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கேபிளை வந்து டிப்பெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் பட் இன்டர்நெட் கண்டென்ட் வந்து கன்ஸ்யூம் பண்றதுக்கு ஆப்பிள் டிவி வந்து இந்த இயர் ரெண்டுல இருந்து இது ரோல் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஆப்பிள் டிவி ஆப் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டா இருக்கும் இந்த ஆப்பிள் டிவி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மட்டுமே தனியாக உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் மாதிரி சாம்சங் டெலிவிஷன்லயும் சோனி ஸ்மார்ட் டிவிஸ் எல்ஜி ஸ்மார்ட் டிவிஸ் இதே எல்லாத்திலையும் இன்டகிரேட் பண்ற மாதிரி இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய டெலிவிஷனுக்கு கொடுக்க போறாங்க சோ இன்னும் சில பிராண்ட்

இயர் ரெண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது அஃபிஷியல் ரோல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரியும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஆர்கேட் இந்த ஆர்கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் கேமிங் சர்வீஸ் ஒரு ஆன்லைன் கேமிங் சர்வீஸாக வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணுறாங்க ஒரு ஹண்ட்ரட் கேம்ஸை வந்து இதோட பண்டில் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க அதே டென் டாலர் பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு நைன் டாலர் பர் மந்த் அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு வரும்போது இந்த டென் டாலர்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் கன்சிடரபுளாக லெஸ் வேல்யூல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு ஆப்பிள் மியூசிக் கொடுக்குற மாதிரி நீங்கள் இப்போ எப்படி பப்ஜி பேட்டல் நைட் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளாடுறீங்களோ அந்த மாதிரி இது வந்து ஆன்லைனில் நீங்கள் போய் ரோல் பிளே ரிலேட்டடான கேமாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் அதிகம் ஆப்பிள் வந்து நேற்று ஸ்டேஜில் ஆப்பிள் ஆர்கேடை பற்றி டெமோ காமிச்சிட்டு இருந்த கேம்ஸோட ப்ரிவியூ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டும் சரி உள்ள இருக்கக்கூடிய கேம் பிளே வந்து அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு ஸ்ட்ராட்டஜி கேம்ஸ் ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் அண்ட் ரோல் பிளே கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான மல்டி பிளேயர் ஆன்லைன் கேமிங் என்விரான்மெண்ட் வந்து இந்த ஆப்பிள் ஆர்கேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு டென் டாலர்ஸ்ல உங்களுக்கு இனிஷியலாக வந்து இந்த இரண்டு ரோல் அவுட் பண்ணும்போது ஹண்ட்ரட் கேம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் இன்னும் நிறைய கேம் டெவலப்பர்ஸ்ஓட பேசி எக்ஸிஸ்டிங் ஏர்க்க கூடிய கேம்ஸ் எல்லாத்தையும் உள்ள வந்து ஆட் பண்ணிடுவாங்க प्रीवियसா பாத்தீங்கன்னா ஆப்பிள் கேம் சென்டர்னு ஒரு ஃபீச்சர் வச்சிருந்தாங்க சோ அதுல வந்து ஜஸ்ட் ஒரு லீடர் போர்டு மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சவாலிங் பண்ணி எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி இல்லாம ஆக்சுவல் கேமே வந்து ஃப்ரெண்டோட கனெக்ட் பண்ணி விளாடுற மாதிரி கொண்டு வராங்க ஒரு நல்ல கேமிங் பிளாட்ஃபார்மா ஐஓஎஸ் டிவைசஸ்க்கு இருக்கும் அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் கிடையாது அண்ட் அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க iOSல விளையாடிட்டு இருக்கிற கேமை அப்படியே நீங்க வந்து ஆப்பிள் டிவிக்கு ஸ்விட்ச் பண்ணலாம் ஆப்பிள் டிவில இருந்துட்டு கண்டினியூ பண்ணும்போது நீங்க ஃபோன் எடுத்துட்டு வெளியில போறீங்க அப்படின்னா போயிட்டு அங்கே போயிட்டு திருப்பி ஆப்பிள் டிவியில் விட்டதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் இதில் கொண்டு போகலாம் நம்மளோட இந்த கான்டினியூட்டி ஹேண்ட் ஆஃப் ஃபீச்சர் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கேமிங் பிளாட்ஃபார்ம் ஆப்பிள் ஆர்கேடும் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சேர்ந்து விளாடுற மாதிரி ஃபேமிலி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டென் டாலர்ஸ்லேயே நீங்கள் எல்லாத்து கூட சேர்ந்து விளாடுற மாதிரி பண்ணுறாங்க மல்டிப்ளேயர் ஆப்ஷனோட இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆப்பிள் சர்வீசஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ப்ரைவசி ஃபீச்சர் ப்ராமிஸும் வந்து இது கொடுக்குறாங்க எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் நீங்கள் உங்களோட கேம் பிளேயில் இருக்காது உங்களுடைய ப்ரைவசி ரிலேட்டடான டேட்டா எதையும் எதையுமே வந்து ஆப்பிள் வந்து ரீட் பண்ணாது கேம் டெவலப்பர்ஸும் வந்து ரீட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஆப்பிள் ஆர்கேட் வந்து எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட டெமோ வந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் அண்ட் ஃபைனல் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட நியூஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் நியூஸ் மேகசின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்ல இருக்கக்கூடியதே ஒரு மூணு இல்லைனா நாலு மேகசின்ஸ் தான் இருக்காங்க ஸோ இந்த நியூஸ் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸை விட அதிகமாக அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அங்கிருந்து இங்கே வரவங்க அந்த பர்டிகுலர் ஜர்னல்ஸ் அண்ட் மெகசின்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீங்க இந்த நியூஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகிருக்கும் மோஸ்ட்லி ட்ராவலிங்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நியூஸ் ரெகுலராக படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஐபேட்ல நியூஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நியூஸ் பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ டீஃபால்ட்டா ஆப்பிள் நியூஸுங்கிற ஆப் இருக்கு அதுவே இன்னும் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணல அஃபீஷியலா அண்ட் நியூஸ் ப்ளஸ் அப்படிங்கறது அவங்க வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸ் அண்ட் இன்னும் எத்தனையோ மெகஸின் ஃபேஷன் மெகஸின் ஃபுட் ப்ளாக்ஸ் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிலையும் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க நீங்க உங்களோட ஐஃபோன் ஐபேட்ல நியூஸ் படிப்பீங்க அப்படினா मैगசினஸ் ஏதாவது படிப்பீங்க ஜர்னல்ஸ் பாப்பீங்க அப்படின்னா என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க என்னோட ஃபேவரட் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா flipboard யூஸ் பண்ணுவேன் மீடியம் யூஸ் பண்ணுவேன் அண்ட் ரெகுலரா வந்து நம்ம மற்ற rss feed url மூலமா யூஸ் பண்ற feedly அப்படிங்கற ஆப் வந்து யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன ஆப் பிடிக்கும் நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க சோ நம்மளோட ஐடாக்ஸ் எபிசோட் 5 முடிக்கிறதுக்கு முன்னாடி iphone SE 2-ஐ பத்தி ஒரு சில வார்த்தஸ் சொல்லيرணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஒரு டூ டேஸ் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைனீஸ் blog வந்து இந்த மாதிரி iphone SE 2 launch வந்து ரொம்ப near a இருக்கு அதோட case வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அத பாத்துட்டு நிறைய பேர் நம்ம குரூப்ல கேட்டிருந்தீங்க ரிலீஸ் ஆகுமா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலிங் கொடுத்திருந்தேன் எஸ் மேபி நோ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தோம் ஒரு சிலர் எஸ் சூஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் நிறைய பேர் வந்து நோ நாட் அ சான்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் ஒரு சிலர் மேபின்னு சூஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து அவங்க ஐஃபோன் எஸ்இ டூ பத்தின எந்த வித அனவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணல இந்த ஈவெண்ட்ல நடந்த ஒரே ஹார்ட்வேர் அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட டைட்டேனியம் கார்டு மட்டும்தான் ஸோ மற்றபடி எந்த விதமான ஐபோன்ஸும் வந்து அவங்க லான்ச் பண்ணல எதிர்பார்த்த மாதிரியே அண்ட் ரொம்பவே பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு கூட சொல்லலாம் பிகாஸ் எஸ்இ நடந்தா நல்லா இருக்கும் பட் நான் முன்ன சொல்லிட்டு இருந்த மாதிரியே எந்த விதமான சாலிட் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸும் இது வரைக்கும் இல்ல மேபி ஆப்பிள் சர்ப்ரைஸிங் ஏஜியன் மார்க்கெட் மாதிரி ஏரியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த காம்பக்ட் டிசைனர் மேபி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் வேற ஏதாவது ரொம்ப ட்ரஸ்ட் சோஸ்ல இருந்து நியூஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேருவேன் சோ இன்னிக்கி தான் ஐடாக்ஸ் எபிசோட் ஃபைவ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்பிளோட சர்வீஸஸ் ரிலேட்டட் ஈவெண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் மாச் ஈவிண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட டாட்ஸை கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வெளியே ஒரு இண்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்